हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷி. இந்த வீட்டில் நான் வந்து அக்ஷய பாத்திர சொம்பு சொல்லியிருந்தேன். இந்த பூஜை பண்ணி நிறைய மாற்றங்கள் அடைஞ்சுது சார். எங்கள் வீட்டில் வருமானங்கள் பரவாயில்ல. ஒருத்தர் நேரில் வந்து அவங்க ஜாதகத்தை காண்பிக்கும்போது அவள் சொன்ன விஷயம் சார், என் பொண்ணு காலேஜுக்கு போயின்னு இருக்கா, இன்றைக்கி என் ஆணவர் வந்து வேலைக்கு போயின்னு இருக்காருன்னா இதுக்கு உண்மையாக பிரத்யேகமாக உங்கள் ஆன்மீக தகவல் தான் சார் காரணம்னு. என்னம்மா இப்படி சொல்லுது? 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தா சார், நீங்கள் இந்த அரச இலையில் விளக்கு போட சொன்னீங்க, அவருக்கு வேலை கிடச்சிருது, பெரிய அதிசயம் தான் சார் நடந்தது. உண்மையான பக்திக்கு என்றைக்குமே ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குது சார். நான் அந்த அரச இலையை ஏற்றி எனக்கு அவருக்கு வேலை கிடச்சிருது. வேலை கிடச்சதுக்கப்புறம் இவருக்கு ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல அந்த பாக்கி இருந்த பணம் கிடச்சங்காட்டி இன்றைக்கி என் பொண்ணுக்கும் எல்லா காரியமும் பண்ண முடிஞ்சு. பெரிய விஷயம் சார் இது. அதனால்தான் உங்களோடது அழகாக எழுதின்னு இருக்கேன். இன்னொருத்தவங்க வந்தவங்க பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய ஷீட் இருந்தது. அந்த பெரிய ஷீட்டில் நான் இது வரைக்கும் ஆன்மீகத்தவள் என்னென்ன சொல்லியிருக்கேனோ கிட்டத்தட்ட 700 சொச்சம் அந்த இதை பூரா எழுதி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், பேசாமல் இதையே கொடுத்துருங்கம்மா, புஸ்தகமாக போட்டுடலான்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க 4 பேருக்கு சொல்கிறது உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்காங்க. எல்லாத்தோட நம்பருக்கும் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப் வந்து டெய்லி நம்ம ஆன்மீக தகவல் போடுறது உண்டு. அவங்க சொன்னார், சார் நான் நல்ல காரியம் ஒன்று செய்கிறேன் டெய்லி. என்ன சார் பண்ணுறேன்? டெய்லி நம்ம தகவலை எல்லாத்துக்கும் போட்டு விட்டுடுவேன் சார். எதனால சார் சொல்கிறேன்? இன்றைக்கி நிறையா பேருக்கு எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்குது, அதிலேருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு அருமையான நீங்கள் வழி சொல்கிறீங்களே, அதுக்குண்டான விஷயத்தை போடணும்ல. அதனால தான் நான் டெய்லி நம்ம எங்கள் குரூப்பில் நான் போட்டுவிட்றேன். பெரிய மாற்றம் இருக்குது. ஒரு நாள் எங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு சத்சங்கம் மாதிரி பண்ணணும் சார். கிட்டத்தட்ட 100-150 பேர் வருவேன். நீங்கள் ஒரு சத்சங்கம் மாதிரி பண்ணணும் சார். நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள், சில கேள்விகள்லாம் கேட்கணும் சார்ன்னு சொன்னேன். கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுங்கள், பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம தினம் தினம் நம்ம நிறையா நபர்களை சந்தித்து அவங்களுடைய குறைகள் கேட்டு அதற்குண்டான சில செய்திகள்லாம் சொல்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அது புதியத்துக்கு தான் சாருங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, சரி இன்னைக்கு 4 நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போமே. 3/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த நன்னாள் சப்தமி. இந்த சப்தமி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா ரிஷி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். பஞ்சமியும் சப்தமியும் ரிஷி பூஜை பண்ணுறதுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சப்தமி அன்னைக்கு நன்னா ரிஷியை பிரார்த்தனை பண்ணி 18 சித்தர்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கும் உன்னதமான நாளாகி இன்றைய தினம் ஒன்று. இன்றைய தேதி பார்த்துட்டேன்னா எண் 3 அப்படிங்கும்போது குருவுடைய ஆதிக்கத்தில் வந்துடுறது. குருவுடைய ஆதிக்கம் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு விசேஷம். யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கலோ, ஏற்கனவே ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன், சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா அரசுக்குண்டான அதிபதி என்ன அப்படின்னு கேட்டனா சூரியன் தான். பித்ருகாரகன்னு சொல்லுவோம், அப்பாவுக்குண்டான அதிபதி சூரிய பகவான் தான். தந்தையாருக்கு உடம்பு நிலை சரியில்லை, மூத்தாருக்கு உடம்பு நிலை சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சூரிய பகவானை வேண்டின்றாலே போதும். சரி, இவ்வளோ விசேஷம் கொண்ட நாளில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். உங்கள் ராசி மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள் உண்டு. வருமானம் ஒரு பக்கம் இருந்துருந்தாலும் செலவுகள் நிறையா இருந்துருக்கும். செலவுகள் எப்படி வரும்? 4 பேர்த்த சேர்ந்து எங்கேயும் வெளியில் போகும்போது நான் கொடுக்குறேன்னு கொடுத்து செலவு பண்ணுறது. சில நேரங்கள் செலவே பண்ணாதிருந்து காசு விரயமாச்சுன்னா, ஐயோ என்ன இன்றைக்கி விரயமாச்சேன்னு யதார்த்தமாக நடக்கக்கூடிய விரயம்தான். ஆனால் இத்தனை நாள் செலவு பண்ணல, இப்போ செலவு பண்ணால் அந்த செலவை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பக்கம் சேமிப்பை சிந்திப்பேன், ஒரு பக்கம் விரயத்தை சிந்திப்பேன். அப்போ அது செலவு மாதிரி நம்ம மனசுக்கு படும். ஆனால் யதார்த்தமான செலவுகள் தான். அதுவே சுப செலவாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணம் நகை எடுக்கிறது, வீடு வாங்கிறது, இன்சூரன்ஸ் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது சுப செலவாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
மேஷராசி அன்பர்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல மேஷராசிக்குண்டான அற்புத எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அப்பப்போ ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது தடங்கல்கள் உண்டு. நாள் நன்னா இருக்கு, காரியத்துல தடங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன, அப்போ நம்மளுக்கு நேரம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அந்த காரிய தடங்களாக எடுத்துனா இது நமக்கு ஒத்து வராத காரியம், அதனால் இன்றைக்கி இது நடக்கலை அப்படிங்கிறத மனசில் எடுத்துட்டேன்னா போதும். ஏன்னா அந்த காரியம் ஜெயித்து அந்த ஒரு வருஷம் லாபம் வந்து அந்த கடைசி வருஷத்தில் நமக்கு எல்லாத்துலேயும் விரயம் பண்ணி அது தேவையே இல்லையே, நேரமும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி தடங்களான காரியம் ஆதியிலேயே தடங்களாக எடுத்து வேண்டாங்கிறத விட்டுடுறது நல்லது. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரும். சில தடங்கள் இருந்தவாளுக்கு தடங்கல்கள் மாறிடும், கவலைப்பட வேண்டாம், நியாயமான தடங்களாகத்தான் இருந்துட்டுருக்கும். அதேமாதிரி காவல்துறையில் பணியாற்றின் இருக்கிறவங்க, அதே மாதிரி வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட் சம்மந்தமாக ஆடிட்டிங் சம்மந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் தரும், பதவி உயர்வுகளும் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் மூலமான நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்து அவன் நன்னா வந்துடுவான், அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். பார்த்தியா நான் தான் அவரை சொன்னேன், அவர் இன்றைக்கி நல்ல நிலைக்கு இருக்கார், அவள் அப்பப்போ பேசலைனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்க மாட்டேன். உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிற புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கடனுக்காக கடன் சுமையை ஏற்றுக்கிறத முதல் வேண்டாம். நான் இந்த குடும்பத்தை பெருசாக நடத்திட்டு இருக்கேன், என்ன நினைப்பா என்னை பற்றி அவளுக்கு தெரியாமல் நான் கடன் வாங்கி இதுக்காக செலவு பண்ணுறேன், அப்படி ஒரு செலவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அப்படி ஒரு முயற்சியே வேண்டாம். ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு, பதவி உயர்வும் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் உண்டு, பெரியவங்களுடைய அனுகிரகத்தில் நிறைய காரியத்தை நீங்கள் சாதிச்சுடுவீங்க. ரொம்ப சாதுரியமான பேச்சு, அந்த பேச்சின் மூலமாக பல காரியத்தை சாதிச்சுடுவேன். தப்பு உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அதை அழகாக பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இசை படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கராத்தே படிச்சுட்டு இருக்கிறவங்க, இது போன்ற நிறைய கலைகள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உன்னதமான பலன்கள் இருக்குது. பல பேர் பார்த்து உங்களை கிண்டல் கேலி செய்கிற அளவுக்கு இப்போ இருந்தாலும் இனி சில நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் காத்துன்றிருக்கு, கவலைப்பட வேண்டாம். கடகராசி அன்பர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. நிறையா முயற்சிகள் எடுத்து அப்பப்போ தோல்வி இருக்கா, கூடிய சீக்கிரம் வெற்றிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் சில காரியங்கள் நம்ம பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. யாருக்காவது கையெழுத்து போடுறோம், யாருக்காவது சிபாரிசு பண்ணுறோம், யாரேனும் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்திட்டோம், இந்த மாதிரி காரியங்களில் சற்று கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்களும் பேசுகிறதுக்கு முன்னாடி இது பேசலாமா வேண்டாமான்னு யார்கிட்ட யார் இருந்தாலும் சரி அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்படி வருத்தப்படக்கூடாது. அதே சமயத்தில் வாகனங்கள் ஓட்டும்போது வேகத்தை குறைச்சிக்கிறது, டாக்குமெண்ட்ஸை சரியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் நிமித்தமாக இன்றைக்கி நிறையா பேர்த்த சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். நீங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்க அந்த அதிர்ஷ்டம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற திறமைகளை நீங்கள் பயன்படுத்திட்டேன்னா ரொம்ப வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐயோ இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே, இத்தனை வருஷமாக நான் வந்து மற்றவ காலம் உழைச்சி கொடுத்தோனே எனக்கு இப்போதைக்கு இல்லையேங்கிறத விட்டு வருத்தப்படுறத விட
இனிமே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டல்னா போதும், உங்களுக்கு அமோகமான பலன்கள் தரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இந்த அமைதி சில விஷயத்துக்கு நல்லது, சில விஷயத்துக்கு அது கெட்டதுன்னு சொல்லுவார். எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் அவர் வீட்டில் சொல்லுவார், சார் நான் எதை பேசினாலும் இந்த பையன் அமைதியாகவே இருக்கான் சார், ரொம்ப கோபமாக வருது, கோபத்தில் திட்டி போடுறேன், அதுக்காக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணுமா? அதையும் கொடுக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கட்டா? பேசவே இல்லை சார், அமைதியாக இருந்துருக்கான் சார், தலையாவது ஆட்டுற, அதையும் பேச மாட்டேங்கிறான். இப்படி அமைதியாக இருந்தால் என்ன சார், என்னன்னு கேட்டால் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இன்றைக்கி நான் பரவாயில்ல, நாளைக்கு மனைவி குழந்தைகள்லாம் வந்தால் எப்படி சார் இப்படி அப்படிங்கிறத வருத்தப்பட்டேன். அப்புறம் அமைதி கூட ஒரு சில பேருக்கு அது வருத்தமாக இருந்துருக்கு. அதனால் இன்றைக்கி தினத்தில் எங்கே தேவையோ அந்த தேவையான விஷயத்தை கண்டிப்பாக பேசணும். துணி சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. திடீர் பணவரவும் திடீர் வெளியூர் பிரயாணமும் உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. துளாராசி என்பர்களுக்கு ஒரு சில காரியங்களை நீங்கள் எடுத்து பண்ணுறல் பாருங்க, அந்த காரியங்கள்லாம் பிடிவாதமாக இருந்துன்றது. அப்படி பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் சில நேரங்களில் நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்து வச்சுட்டால் நல்ல மாற்றங்கள் இருக்குது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவார். அதனால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெரியாத மற்றவாளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வேண்டாம், அதை பற்றி தெரிஞ்சுட்டு பேசிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய வருமானங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், வேலை வாய்ப்பு பண வரவுகள் தேடி வரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில முயற்சிகள்லாம் எடுத்து அதன் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு செய்திகள் வரும், இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள். ரொம்ப வயசானவா இருந்தால் அவன் எங்கேனும் வெளியில் செல்லும்போது இல்லை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சொத்து விவகாரங்களில் பத்திரமாக பத்திரத்தை பத்திரமாக வச்சுக்கணும், பத்திரம் பத்திரம். மறதியில் எங்கேயாவது வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா, காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துன்னு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் மறதிகள் அதிகமாக இருக்கும், கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சியை தரக்கூடிய வேங்கடநாதர் வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. தனுராசி நேயர்களுக்கு போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். யார் போட்டி போட்டா என்ன, போட்டியாளர்கள் எப்படிங்கிறத விட நமக்கு நேரம் நல்லா இருக்காங்கிறது தான் முக்கியம். நமக்கு நேரம் நல்லா இருக்கு, அந்த போட்டியில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயத்துக்காக ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேன், சம்பாதிக்கணும், பேர் புகழ் அந்தஸ்து வாங்கணும். யாரெல்லாம் என்ன கிண்டல் கேள்வி பேசினாலும் அவா முன்னாடி நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியங்கள் அனுகூல்யம் ஆகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். யாரும் குற்றம் சொல்லப்படாது, பெருமையாக பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னால் எவ்வளவு செஞ்சும் நம்மளை இப்படி சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கு. பிரச்சனை இல்லை, யதார்த்தமாக நகைச்சுவையாக பேசினா கூட உங்கள் மனசு அப்போதைக்கு அஞ்ஞானப்படும். அதனால் இன்றைய தினத்தில் பெரிய விஷயத்தை கூட சிறிதையாக எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அது பெருசாக பாதிக்காது. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் எட்டு, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விசேஷ பலன்களை தரக்கூடிய சாஸ்தா வழிபாடு, உன்னதமான பலன் தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களுக்கு பரிசுகள் தேடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். காலை வேலைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எல்லாமே மாறிடும். பெருசாக வெடிக்கும் நினச்சிட்டு இருக்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புதுசாக இடம் வீடு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடியன. எஜுகேஷ்னல் சம்பந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டுருக்குறவா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கவா, லெக்சராக இருந்துட்டுருக்குவா, ஹெட்மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்கேன், இது அரசாங்கத்தில் தெரிவித்து அதன் மூலமாக
நல்ல ஒரு எதிர்காலத்தை எனக்கு கிடைக்கும். நிச்சயமாக அதுக்கு முயற்சி எடுத்தல்னா நல்ல பலன்கள் உண்டு. ஒரு ரெண்டு முயற்சியில் தோல்வி அடைஞ்சது அதை அப்படியே விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சி வெற்றியை தரும். டைமண்ட் சம்பந்தமாக நகை கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு, திருப்தியான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்களில் வரவுகள் இருக்கும், சில நேரங்களில் விரயங்கள் இருக்கும். இன்றைக்கி நிறையா வரவுகளும் உண்டு, விரயங்களும் உண்டு. ஆக நஷ்டத்துக்கு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது, அதனால் அதை மட்டும் யோசிச்சுக்கிறது நல்லது. ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறோம், இதன் மூலமாக என்ன எனக்கு லாபம், இல்லை மற்றவாளாவது பிரயோஜனம் பண்ணுறா அதுக்கு எதுக்கு அப்படிங்கிறத யோசிச்சுண்டெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப சிரமப்படுறா அதை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்க மாட்டேல, அவளுக்கு ஏதாவது உதவிகள் செய்வேன். சகோதர சகோதரிகள்கிட்ட நிறையா விஷயத்தை பற்றி பேசுவேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை 10 பேர்கிட்ட பகிர்ந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய விடை உங்கள் மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சற்று வெளியே சென்று வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பிரத்திங்கிரா வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தையும் தைரியத்தையும் தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம். நம்ம தொழிலை குழந்தைகள் எடுத்து பண்ணோம், குழந்தைகள் பின்னாட்கள்லாம் நன்னா வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான நிறையா விஷயத்தை எடுத்து செய்வில், வீடு கட்டின்னு இருக்கிறவா, தொழில் கூடங்கள் கட்டின்னு இருக்கிறவா, ஃபேக்ட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசர்ச் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். வாஸ்து ரீதியாக சில மாற்றங்களை பண்ணணும்னு எடுத்து முயற்சி பண்ணுவில், அதில் நம்பிக்கை இருக்கிறவா. மேலும் மீனராசி என்பர்கள் பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கும் உங்களுக்கு உண்டான பலாபலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தித்தம். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தித்தத்தில் இன்னைக்கு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குபேர சம்பத்து அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. செல்வத்திலேயே தலைத்து இருக்கிறது தான் குபேர சம்பத்து. பணம் வருங்கிறது சாதாரணமான விஷயம், பணம் அதீதமாக வருங்கிறது குபேர சம்பத்து இல்லையா. இந்த குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் பிரத்யேகமாக நம்ம நேரம் நன்னாக இருக்கணும். அப்படி நன்னாக இருக்கும்போது இந்த பூஜை பண்ணினோம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். அதுவும் நேர காலம் பார்த்து பண்ணினோம் அப்படின்னா பூர்ணமான அனுகிரகம் கிடச்சிடும். டெய்லி கார்த்தால் எந்திரிச்சு 1:30 போல் குபேரருடைய படத்தை வைத்து கொண்டு முன்னாடி ஒரு சங்கு, அந்த சங்கு சின்ன சங்காக இருக்கணும். நீங்கள் சங்காபிஷேகத்திலலாம் பார்த்துலாம் சங்கு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேல, அந்த சங்கு வாங்கி வச்சுக்கணும். அந்த சங்கில் அழகாக தீர்த்தம், அதாவது மஞ்சள் நீரை விட்டு அதில் ஒரு துளசியை போட்டு அதில் ஒரு காசை போட்டுக்கணும். குபேரருடைய 108 தடவை நாமங்கள், ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, அவர்களுடைய 108 அஷ்டோத்திரம் இருக்குது, அதை படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமகன்னு சொல்லிட்டு ஒரு காசு, சின்ன காசு முன்னாடி வச்சுட்டு இந்த துளசி மூலமாக எடுத்து அந்த தீர்த்தத்தை, சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அந்த காசு மேலே தொளிச்சுட்டே இருக்கும். அப்படி தொளிச்சுட்டே இருந்து கடைசியில் சுவாமிக்கு டெய்லி கல்கண்டு இல்லை திராட்சை நைவேத்தியம் பண்ணி தீபாரணை காமிச்சு நமஸ்காரணம் பண்ணி குபேரரை வேண்டிட்டு வியாபாரத்தை மனசில் நினச்சிட்டு அந்த காசு இருக்கு பாருங்கள், அந்த காசை அழகாக எடுத்து நம்ம தினம் ஜோப்புக்குள்ள ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஜோப்புக்குள்ள எடுத்து வச்சுட்டு போகும். ரொம்ப அதீதமான வெற்றி உண்டு, மாற்றங்கள் தடைக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை வியாபார ஸ்தலம் இருந்ததுன்னா வியாபார கல்லாப்பட்டியில் அதை போட்டு விடணும். அடுத்த நாள் காலையில் திருப்பியும் அதை ஜலத்தில் முக்கி அந்த காசில் வச்சு பண்ணுறது. ஒரு மண்டலம் பண்ணிட்டேன்னா அந்த ஒரு மண்டலத்துடைய மாற்றமே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்னு. இன்றைக்கி குபேர சம்பத்து, பண பொருள் பெருகி வர்றதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிமுறைகளை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக தொழில் ரீதியாகவும், பிரத்யேகமாக குழந்தைகளுக்குண்டானதாகவும், திருமணத்துக்குண்டானதாகவும் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர், வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.